பிரதமர் நரேந்திர மோடி அப்புறமா யார் இருப்பாங்க சார்? இது இந்த நரேந்திர மோடி மேட்டர்ல வந்து நான் வந்து பயங்கரமா ஃபெயில் ஆனேன். எப்படின்னா அவர் ஜாதகம் வந்து நமக்கு வந்து 2013லயே வந்துச்சு. அதை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா அது வந்து யூஸ்லெஸ். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிகம்னா தெரியும் தேள். தேள் வந்து எவனா சந்தல பொந்தல ஒளிஞ்சு நிற்கணும். அது வெளியே வந்து ஜனங்க அடிச்சுடுவாங்க. பப்ளிக் லைஃபே உதவாது. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா நரசிம்மராவ். நரசிம்மராவ் வந்து நல்லது தான் பண்ணார் நாட்டுக்கு இல்லையா? சந்திரசேகர் பீரியட்ல திவால் ஆயிட்டு இருக்கிற கோல்டு எல்லாம் எதுவுமே அடமான வச்சுட்டாங்க. ஏதோ நரசிம்மராவ் வந்து பாரத மாதாவுக்கு லைட்டா கிளப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளப் டான்ஸ் ஆடுறோம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருமானம் வர வச்சாரு. ஆனா நரசிம்மராவ் நீங்க நினைக்கிறோம் யாரு? ஏன் ஒண்ணும் கிடையாது. அதான் வெற்றி ராசிக்கு இருக்கிற டிராபேக். வெற்றி ராசிக்காரன் நல்லதே பண்றா கூட அவனுக்கு நல்ல பேர் வராது. புரியுதா? முதல்ல மன்மோகன் சிங்கு கொஞ்சம் எகனாமிக்ஸ் தெரியும், அவரு விஞ்ஞானி, அவர் ஏதோ கொஞ்சம் பாரத மாத்தாது கொஞ்சம் இதெல்லாம் சொல்றது இந்த டொபினர்ல எல்லாம் வரும் பாருங்க, நம்ம பிளே பாய்ல எல்லாம் வரும். அந்த மாதிரி இந்தியாவை இது பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ஏதோ அந்த வெளிநாட்டு மூலதனம் அது இதெல்லாம் வச்சு அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு காலத்தை. அந்த சூடு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டே வந்துச்சு.